Hi, hello, வணக்கம். இது உங்க Street Dreamers. நம்ம தொடர்ந்து Photoshop demonstration videos பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே Photoshop tutorialsல சில videos பார்த்தோம் நம்ம. அதுல எப்படி hair-ஐ create பண்றது, எப்படி hair-ஐ mask பண்ணி எப்படி remove பண்றது, regular eraser tool-ஐ வச்சு background eraser tool-ஐ வச்சு எப்படி நம்ம hair-ஐ remove பண்றதுன்றலாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து lips-ஐ எப்படி correct பண்றது. First நம்ம ஒரு duplicate copy எடுத்துக்கிறோம் layer-ஐ. Background copy off பண்ணிட்டு just இந்த லிப்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த பிசிர்களை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். First ஒரு லேயர் கிரியேட் பண்ணிக்கங்க. Then regular filling brush சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பிசிர்களை first நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 2ல என்ன பண்ண போறோம்னா இதுக்கு மேல வந்து ஒரு pen tool வச்சு நம்ம ஒரு outline create பண்ண போறோம். இந்த பார்ட்டை இப்படி கண்ட்ரோல் ஆர் கமாண்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி மூவ் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே பார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு லிப்ஸ் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கங்க. ஸோ எப்போ வேணாலும் இந்த லிப்ஸோட பார்த்து எடுத்து நம்ம மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த பார்ட்டில் இந்த லிப்ஸுங்கிற இந்த பார்ட் லேயரில் நம்ம ஜஸ்ட் கமாண்ட் ஆர் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணோம்னா அந்த லிப் மட்டும் இப்படி செலக்ட் ஆயிரும். ஸோ இப்படி செலக்ட் ஆன இந்த லிப்பை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கமாண்ட் டி கொடுத்துட்டு இந்த லிப்பை இப்படி செலக்ட் பண்ணோம்னா அகெயின் கிரியேட் ஆயிரும். தென் நம்ம மறுபடியும் இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இந்த இடத்த நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போது அவுட்லைன் ஓரளவுக்கு கிளியராக இருக்குது நமக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்து தான் நம்ம எக்ஸாக்டாக இந்த வெளியில் உள்ள லிப்புக்கு வெளியில் உள்ள இடத்தையும் லிப்புக்கு உள்ளே உள்ள இடத்தையும் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பிறகு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு குயிக் லேயர் இப்போ குயிக்காக ஒரு மாஸ்க் ஒன்று க்ரியேட் பண்ணி இது எந்தளவுக்கு வந்துருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த க்யூப் ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் நமக்கு தெரியும். ஸோ நம்ம எந்தளவுக்கு வந்து ஷார்ப்பாக இந்த எட்ஜஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ஷார்ப்னஸை கொஞ்சம் நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதுக்கு மேலே வந்து ஒரு ஃபெதர் ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட் கியூவை ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஜஸ்ட் ஒரு 20 வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் குயிக் மாஸ்க் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெதர் எந்தளவுக்கு கிடச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபெதர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஜஸ்ட் அன்டூ பண்ணிக்கங்க, அகெயின் ஒரு அன்டூ பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஃபெதரில் ஜஸ்ட் ஒரு 10 வச்சுக்கோங்க, போதும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் குயிக் மாஸ்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெதர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியும். ஓகே, இப்போ ஃபெதரை நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த மாஸ்க்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபெதரை நம்ம இன்னும் கொஞ்சம் அரௌண்ட் ஒரு 5 கிட்ட வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இது போதும். இப்போது இங்கே ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. லைன் வந்து ஜஸ்ட் லிப்ஸை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கு. நம்ம இந்த செலெக்ஷனை ஜஸ்ட் இன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ செலக்டில் போயிட்டு இன்வர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கமாண்ட் ஷிஃப்ட் ஐ கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம லிப்ஸுக்கு வெளியில் இருக்கிற ஏரியாவை நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம லிப்ஸுக்கு உள்ளே பண்ண போகிறோம். சேம் இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ஷிஃப்ட் ஆர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்திங்கன்னா அகெயின் இன்வெர்ட் ஆயிரும். இப்போ நம்ம வெளியில் பண்ணதை அப்படியே நம்ம உள்ளே பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த லிப்ஸுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்தளவுக்கு ஸ்ப்ரெட்டாக இருந்தது இந்த இடங்கள்லாம், இப்போது எந்தளவுக்கு நம்ம அதை கரெக்ட் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லேயருக்கு வந்து நம்ம ஜஸ்ட் அவுட்லைன் அப்படின்னு ஒரு நேம் கொடுப்போம். நம்ம ஓவராலாக லிப்ஸோட ஏரியாவை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது இந்த லிப்ஸுக்கு உண்டான சில விஷயங்களை லைட்டிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கர்வ் லேயரை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம்னாக்கா, இதை வந்து நம்ம டாஜிங் அண்ட் பேர்னிங்னு சொல்லுவோம். டாஜிங் அப்படிங்கிறது பிரைட்னிங் பண்ணுறது, பேர்னிங் அப்படிங்கிறது டார்க்னிங் பண்ணுறது. இப்போது முதல்ல நம்ம இந்த அப்பர் லேயரை பிரைட்னிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம கீழே உள்ள டவுன் லேயரை நம்ம பிரைட்னிங் பண்ணுவோம். இதோட லைட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, ஜஸ்ட் இந்த அளவுக்கு. தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கமாண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஐ கிளிக் பண்ணிங்கன்னா இன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ரஷ் எடுத்துக்கிடுவோம். ப்ரஷ்ஷில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். இதோட ஃப்ளோ வந்து ஜஸ்ட் ஒரு 3% எடுத்துக்கலாம். நம்ம போதுமானது. ஜஸ்ட் இந்த அப்பர் லிப்பில் பிரைட்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரே கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் டூலை வச்சு அப்பர் லேயர்லையும் அப்பர் லிப்லையும் லோவர் லிப்லையும் நம்ம டச்சப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதையே நீங்கள் தனித்தனி கர்வ் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம இதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணோம்னா இதோட வேல்யூவையும் நம்ம டோட்டலாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு தம்ப்நெயிலில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கர்வ் செலக்ட் ஆகும். இதையும் நம்ம குறைச்சி அந்த வேல்யூவை கம்மி பண்ணிக்கலாம். பிரைட்னிங். இப்போது நம்ம லிப்ஸோட லைட் எங்கேருந்து வருதோ அந்த இடத்த நம்ம லைட்டாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். தென் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இங்கே லைட் விழுந்தால் எங்கே டார்க்காக எங்கே ஷேடோஸ் விழுகும் அப்படிங்கிற இடங்களை பார்த்துட்டு நம்ம அந்த இடத்த கொஞ்சம் டார்க் பண்ண போகிறோம். அகெயின் ஒரு கர்வ் லேயரை க்ரியேட் பண்ணிக்கங்க. இந்த டைமில் வந்து வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம டார்க் ஆக்க போகிறோம், கொஞ்சம் ஷேடோ பண்ண போகிறோம், ஷேடோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இன்வெர்ட் பண்ணிடுங்க. இன்வெர்ட் பண்ணிவிட்டு சேம் இங்கே ஒயிட் செலக்ட் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது எங்கே நமக்கு லைட் விழுந்தால் ஷேடோ விழுகுமோ அந்த இடத்த நம்ம ஜஸ்ட் டார்க்கன் பண்ண போகிறோம். சேம் அதே ஃப்ளோ இருக்கட்டும். ப்ரஷ் டூல் லைட்டிங் எங்கே பண்ணியிருக்கோம், டார்க் எங்கே பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். ஸோ இங்கேயும் நம்ம ஓவரால் ஃப்ளோவை கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி குறைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு. அரௌண்ட் ஒரு 70-73 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதோட ஃப்ளோவையும் கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ரெண்டு லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ தனித்தனியாக நம்ம லிப்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம மாற்றணும் அப்படின்னா, இல்லை கீழே உள்ள லிப்போட அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணோம்னா தனித்தனி லேயர் க்ரியேட் பண்ணியிருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம லிப்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஷைனிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு சேம் சிம்பிள் மெத்தட் தான் இது. ஒரு ஸ்டெப் நம்பர் 4. ஜஸ்ட் இதை அகெயின் ஒரு கர்வ் லேயர் செலக்ட் பண்ணிக்கங்க. லைட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. Then blending option போயிட்டு இங்கே underlining layer அப்படினு ஒரு இடம் இருக்கும் அதை left to right just இப்படி மூவ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த இடம் மூவ் ஆகுறது தெரியும் just option windowsல alt press பண்ணிட்டு இந்த பாயிண்ட பிரேக் பண்ணி இப்படி மூவ் பண்ணீங்கன்னா இங்க ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணலாம் ஸ்மூத் ஆக்கிடலாம் தென் ஓகே கொடுத்துருங்க இந்த தடவை நம்ம வந்து அப்பர் லிப்புக்கு தனியாவும் லோவர் லிப்புக்கு தனியாவும் பண்ண போறோம் சோ இத ரீநேம் பண்ணி அப்பர் லிப் இந்த மாஸ்கை இன்வெர்ட் பண்ணிருங்க இப்போ அகைன் பிரஷ் டூல் போய்க்குங்க ஃப்ளோ 3 இருக்கட்டும் சாஃப்ட் பிரஷ்ஷை செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ லிட்டில் பிட் இங்கே நம்ம ஷைன் கொடுக்குறோம் இங்கே ஒயிட் செலக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இப்போது அகெயின் ஒரு கர்வ் லேயர் கிரியேட் பண்ணிக்கங்க சேம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க லைட்டிங்கை தென் பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு அண்டர்லைனிங் லேயரை ஜஸ்ட் கம்மி பண்ணிட்டு வந்துட்டு உங்களுடைய ஆல்ட் இல்லை ஆப்ஷன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி இதை ஸ்மூத் பண்ணிடுங்க இன்வெர்ட் பண்ணிக்கங்க இப்போது கீழே உள்ள லேயர் லோவர் லேயர்னு நேம் கொடுத்துங்க லோவர் லிப் இது ரெண்டையும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கங்க கமாண்ட் ஜி ஆர் கண்ட்ரோல் ஜி குரூப் ஒன் இது ரெண்டையும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கங்க குரூப் தென் இந்த ஓவராலோட ஒப்பாசிட்டியை நீங்கள் கம்மி பண்ணுறா இருந்தால் இங்கே நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் எஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போது நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க இந்த எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் சிங்கிள் லேயராக மெர்ஜ்டு லேயராக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம் கமாண்ட் ஆல்ட் ஷிஃப்ட் இ ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம இதுவரைக்கும் பண்ணி வச்சுருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒரு merged லேயராக இங்கே க்ரியேட் ஆகிரும் இது ஒரிஜினலாக இருந்தது லிப்ஸ் இது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண லிப்ஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம்